நான் வந்து பில்ல வந்து திருப்பி அனுப்பிட்டேன்னா திரும்ப அனுப்பிச்சாங்கன்னா கையெழுத்து போடுறதுதான் என் வேலை. எப்ப திருப்பி அனுப்பிவேன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நேர்மை இருக்கிறதா? அது உங்க மனம் மூட போக்கில் செயல்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம். அது இன்னைக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை தொடர்ந்து முன்வைச்சிட்டு வர்றோம். அதுக்கு வந்து ஒரு காலவரையறை செய்யப்பட வேண்டும் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த சட்டத்தினுடைய சந்து பந்துகளை பயன்படுத்தி கொண்டு ஜனநாயகத்திற்கும் அறத்திற்கும் புறம்பான உங்களுக்கு அதை விட என்ன வேலை? எதுக்காக வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் உங்களுக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணுது? அவன் பில்லு அனுப்புறேன். ஏற்கனவே ஏற்காத உங்க பவர்னு வச்சுப்போம். நான் இஷ்டப்படிதான் நான் முடிவெடுப்பேன், அது எவ்வளவு காலம் வேணாலும் நான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த பதவிக்கு லாயக்கற்ற ஒரு நபர்னு காட்டுது. நீங்க அப்படி சொல்ல முடியாது. ஒரு நீதிபதி சொல்ல முடியுமா, நான் இஷ்டப்படிதான் நான் தீர்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சட்டசபை கூட்ட வேண்டியிருக்கு. ஒரு முதலமைச்சர் ஒரு குறிப்பிட்ட அவகாசத்துக்குள் சட்டசபை கூட்டப்பட வேண்டும், இல்லாவிட்டால் அரசியல் சாசன நெருக்கடியை ஏற்படுத்தும். ஒரு சிஎம் சொல்ல முடியுமா, நான் இஷ்டப்படிதான் சட்டசபையை கூட்டுவேன்.